கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1519 மெக்சிகோ தேசத்தை கைப்பற்றும்படிக்கு பெர்னாண்டோ கோட்டஸ் என்ற ஒரு தளபதி 11 கப்பல்களிலே வீரர்களை அழைத்துக் கொண்டு ஸ்பானிஷ் தேசத்திலிருந்து அங்கே போய் இறங்கினார். அந்த தேசத்திற்குள்ளே சென்று அந்த தேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து தங்கள் அரசரிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியாயிருந்தது. மெக்சிகோ தேசத்திலே போய் இறங்கிய அந்த 11 கப்பல்களின் வீரர்களும் இறங்கிய உடனே சுற்றிலும் இருக்க காடுகளையும் அங்குள்ள மக்களையும் பார்த்துவிட்டு, இங்கே நாம் யுத்தம் செய்து இங்கேயே எவ்வளவு நாள் தங்கியிருக்க போகிறோம், எப்பொழுது நம்முடைய தேசத்துக்கு திரும்பி போவோம் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது இவர் அந்த 11 கப்பல்களிலும் இருக்கிற அத்தனை சரக்குகளையும் முதலாவது இறக்கி வையுங்கள் என்று சொல்லி அத்தனையும் கரையிலே இறக்கினார். அன்று இரவு அந்த 11 கப்பல்களுக்கும் தீ வைத்து விட்டார். நாம் அது தீப்பற்றி எரிந்தவுடன் போர்வீரர்களை பார்த்து, இனி நாம் திரும்பி செல்வதற்கு வழி இல்லை, இந்த தேசத்தை கைப்பற்றி இங்கே கப்பல்களை செய்து நம்முடைய தேசத்துக்கு போனால்தான், இல்லை என்றால் இங்கே மடிந்து போக வேண்டியது இருக்கும். எனவே திரும்பி செல்ல வழி இல்லாததால நாம் போரிட்டு மடிய வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும், வெற்றியை நோக்கி நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த தேசத்தை கைப்பற்றினார்கள். அதன் பிறகு அந்த தேசத்திலே நிறைய கப்பல்களை செய்து தங்கள் தேசத்துக்கு போக்குவரத்துமாய் இருந்தார்கள். நாம் இன்னைக்கு கர்த்தருடைய பணியிலே ஈடுபடுகிறவர்கள் இதன் பலன் என்ன, உடனே கிடைக்குமா, ஓய்வு பொழுது கிடைக்கும் என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். தேவகுமார் சொல்கிறார், கலப்பின் மீது கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்னாலே வைத்த பணியை செய்வதிலேயே நாம் உயிர் விட வேண்டும். அந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் கர்த்தர் பெரிய வெற்றிகளை தருவார். நிறைவான பலனை நாம் பர்வத்திலே சேர்த்து வைத்தவர்களாக அங்கே போய் சேர்வோம். பிலிப்பியர் 3:13-15, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். நாம் வருகிறவைகளை எதிர்கொள்ள வேண்டும். கர்த்தர்க்கென்று எதையாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு முன்னாக வைக்கப்பட்ட ஒன்று. பின்னானவைகள் கடந்து போனவைகளை நினைத்து பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே நமக்கு முன்பாக செம்மையாய் நோக்கக்கடவும் கர்த்தர் நடத்தும் அந்த செம்மையான பாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தோடு போராடி வெற்றியடைவோம். கர்த்தர் ஆமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.